தங்கமேலே என்னவோ பண்ற, முருங்கைக்காய் வாங்கிட்டு இருக்கேன் மாமா. என்னவோ ஒன்னு சமையல்கரில் ஒரு பாத்திரத்தையும் காணா, இங்க கிடக்குதா எல்லாம்? என்னது இன்னைக்கு சாப்பாடு குக்கர் இல்லாமா? சாப்பாடு அப்புறம் வந்து நீங்க வச்ச சின்ன வெங்காயம் காரக்குழம்பு, அப்புறம் வந்து பழைய சோறு நேற்று வச்சது. சின்ன வெங்காயமா? ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்துட்டு நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரே மாதிரி செஞ்சு சாவடிக்காத, நிறைய பேர் கமெண்ட்ல சொல்றாங்க. கொஞ்சம் வித்தியாசமா வச்சிங்க, வெங்காயத்திலே குழம்பு நல்லா இருக்கும். இவங்க அம்மா இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி எனக்கு கொடுத்துட்டாங்க தக்காளி குழம்பு, அவ்வளோ அருமையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சாப்பிட்டேன் தக்காளி குழம்பு. நான் சொன்னேன் தோசை இட்லிக்கு தான் தக்காளி குழம்பு செய்வாங்க அப்படின்னா, இல்லை இது சாப்பாடு செஞ்சு கொடுத்துருக்காங்கன்னே, சரி ஊற்றி கொடு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லா இருக்குமா நல்லா இருக்கா வாங்கிட்டு வந்தேன். ஆனால் அருமையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருந்துச்சு. ரெண்டு மூணு வேளைக்கு நல்லா ஊற்றி சாப்பிட்டேன் தக்காளி குழம்பு சாப்பாட்டுக்கு, செம்மையாக இருந்தது. இப்போ நாம் வந்து இது ரொம்ப நாள் ஆசை செஞ்சிட்ருக்கிறியா? தண்ணி அவ்வளோ ஆஃப் பண்ணிட்டியா? இது வந்து முருங்கைக்காய் இப்படி வேக வச்சு இதை வந்து ஒன்று பண்ணலாம், அதை உரிச்சு நம்ம அந்த கரண்டியில் சுரண்டி பண்ணாலும் இன்னும் நல்லாயிருக்கும். இதுவும் நல்லாயிருக்கும், நம்ம பிரிக்கி நம்ம சாப்பிட்க வேண்டியதா, அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அன்னைக்கு ஒரு நாள் இப்படி தான் செஞ்சு கிரேவி எல்லாம் பண்ணி வச்சிட்டீங்களா? வர வாரம் செஞ்சு வச்சிருக்கேன், செம்ம டென்ஷன் ஆகிட்டேன் நான். சரி ஓகே, நீங்கள் இதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து காலையில் சாப்பிடல, காலைல வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் இப்போ பண்ணுறதுக்காண்டி நாங்களும் வந்து மாதுளம்பழம் அப்புறம் நெல்லிக்காய் தேன் ஒரு ஸ்பூன் அப்படி சாப்பிட்டோம். மதியானம் சாப்பிட போகிறோம். நீங்கள் என்ன இன்றைக்கி சமையல் சொல்லுங்கள்? இன்றைக்கி எங்கள் வீட்டில் முருங்கைக்காய் தொக்கு. நீங்கள் என்ன தொக்கு செஞ்சீங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய், அடுத்த வீட்டில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட், குட் மார்னிங்கா, குட் ஆஃப்டர்நூன், குட் ஆஃப்டர்நூன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்.